வணக்கம். ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக வரக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, குடும்ப வாழ்க்கை, இந்த மேச ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு, அதே மாதிரி இந்த மேச ராசி அன்பர்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க. இந்த மேச ராசி அன்பர்களை ஏன் பிள்ளை மனம் கொண்டவங்க, சிறு பிள்ளைத்தனமானவங்க, குழந்தை மனப்பான்மை உடையவங்க அப்படின்னு சொல்றேன்னா, இந்த மேச ராசி அப்படிங்கிறது பிறப்பு, மீன ராசி என்பது முதிர்ச்சி, அதாவது முதிர்ச்சி அடைந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேச ராசிக்காரங்களை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் இவங்க மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவங்க, நீதி நேர்மைக்கு கடைபிடிக்கக்கூடியவங்க, எல்லா விஷயத்துலையுமே தன்னுடைய சிந்தனைக்கு தன்னுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க, தன்னுடைய கொள்கைக்கு எப்பவுமே உறுதியாக இருக்கக்கூடியங்க, நம்ம எடுத்த முடிவு தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள இந்த மேச ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மேச ராசிக்காரங்கிட்ட இருக்கிற இன்னொரு குணமும் என்னன்னா, தன்னுடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற அறிந்து பேசுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல அதுதான் கரெக்டு அப்படின்னு வாதிடக்கூடியங்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதற்காக சுயநலக்காரங்களா அல்லது குறமான குணம் படைத்தவங்களா, அறிவில்லாதவங்க அப்படின்லாம் இவங்கள சொல்லிவிட முடியாது. இவங்க ஒரு குழந்தைத்தனமானவங்க, மனம் சொல்கிறபடி இவங்க பேசக்கூடியங்க, யாரையுமே புண்படுத்த மாட்டாங்க, அது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இந்த மேச ராசிக்காரங்க ஒரு இடத்துல பசிக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்காங்க, விருந்தினரெல்லாம் பார்க்குறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. எனக்கு பசிக்குதுன்னா பசிக்குது, அதை மட்டும்தான் சொல்லி மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய இது என்ன இருக்கோ அதை தான் மறுபடியும் சொல்லக்கூடியங்களா இந்த மேச ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியில் வரவும் ஒருபோதும் தயங்க மாட்டாங்க. யாராவது தவறு செய்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு போய் அதை கண்டிக்கக்கூடியவங்களாகவும் இந்த மேச ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நியாயத்து பக்கம் அதிகமாக நிற்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அந்த இடத்துல நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனே போய் அவங்க சின்ன வயசாக இருந்தாலும் உடனே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாங்க, அமைதியாக இருக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும். இதை பற்றி சொல்லிக்கிட்டே போனால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுடைய சொந்தங்கள் வகையிலையோ அல்லது உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ மேச ராசி அன்பர்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர்ஸும் நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் ஒத்துப்போகுது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒத்துப்போகுது அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னும் பதிவிடுங்க. சரி, நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா, இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாக தான் உங்களுக்கு அமையப்போகுது. ஏன்னா 9 வீட்டில் குரு சஞ்சரிப்பதுனால பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேச ராசி அன்பர்களுக்கு அமையும். உங்களுடைய ராசிக்குள்ள குருவின் பார்வை இருப்பதனால குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி கூடி வர்றதுக்கான ஒரு யோகமெல்லாம் இருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரி கொஞ்சம் முடிந்த அளவுக்கு இந்த மேச ராசி அன்பர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் அக்கறையாக செயல்படுங்க, நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு சில மேசராசி அன்பர்களால் சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி சமூக சேவை செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. எல்லா விஷயத்திலையும் தலைமை பண்பு ஏற்று நீங்கள் செயல்படுவீங்க, அது உங்களை பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க, மற்றவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம். ஏதாவது ஒரு கோவில் திருவிழா இந்த மாதிரி எதுலையாவது கலந்து கொள்வீங்க, அதில் ஏதாவது எல்லா விஷயத்தையும் நீங்கள் இழுத்து போட்டுட்டு செய்வீங்க, கடைசியில் உங்களை ஏதாவது கெட்ட பேர் உண்டு பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். கொஞ்சம்
கொஞ்சம் கவனமாக இருங்க, எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருந்தது அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு. அதே மாதிரி இந்த மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு பொறுப்புகள் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. அதே மாதிரி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த பெண்களுக்கு அமைந்திருக்கு. ஏதாவது ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களில் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான ஒரு யோகமும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் இதுவரை உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வழங்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்க போல நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைமு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளி இடங்களில் செல்லும்போது கொஞ்சம் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்குவாதங்களில் தவிர்க்கிறது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கலாம். மாதத்தை பொறுத்தவரையில் இந்த மேஷராசி அன்பர்கள் அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் செய்கிறதன் மூலிமா இந்த மாதத்தில் உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் கிடைக்கும். மன அமைதி கிடைத்ததுன்னா நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பீங்க. நிதானம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனைகளும் வில்லங்குகளும் உங்களை தேடி வரும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானத்தை கடைபிடிங்க. இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமாக அமைந்திருக்கு. மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக்குவார். லாபம் பல மடங்கு கிடைக்கும். இறை அருளும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைமு கிடைக்க இருக்கு. ஏன்னா தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் தனகாரகன் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே லாபமாக்குவார், வரவு அதிகரிக்கும், வாழ்க்கை துணையோட ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் வாங்கலாம் அல்லது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைத்தவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-7 தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு பெருமாளை வழிபட்டுடுவாங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். மேஷராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா, தொழிலில் இருந்த போட்டிகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பெல்லாம் தேடி வர இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி வருமானத்தை அதிகப்படுத்துவார், இதனால் வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற பணம் இப்போ கிடைக்கும். வியாபாரத்தையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இதுன வரையிலும் இருந்திருக்கும், அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு இடமாற்றமோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டைமில் குரு பகவானின் பார்வை சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-8 தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் ஈடுபட வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். மேஷராசியில் கார்த்திகை 1-ம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா, எதிர்பாராத அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு லாபம் நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையை எப்படி முடிக்கணுமோ அந்த டைமில் கரெக்டாக முடிச்சிடுவீங்க, அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். தோல்வி இதெல்லாம் எல்லாம் இனி உங்களுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். பணியை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணியில் கூட ஒரு சில பிரச்சனையெல்லாம் போன மாதத்தில் இருந்திருக்கும், அந்த பிரச்சனை எல்லாமே இந்த மாதத்தில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையப்போகுது. தொழிலில் வியாபாரத்தில் அரசியலில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு செயலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களின் நிலை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுக்கு 8-ம் தேதி சந்திராஷ்டமம், அன்றைய தினம் புதிய முயற்சி எது ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க, பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. மேலும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு சூரியனை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. தினமுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டோ காலை கணங்கள் முடிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். நம்பிக்கையோட ஒன்றையும் செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை
நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாங்கள் சொன்ன குண அதிசயங்களும் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையும் நண்பர்கள் வகையிலையும் யாருக்கிட்டையாவது பொருந்தி போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசி அன்பர்கள், தினமுமே காலையில் எழுந்திரிச்சோடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு இதை ஒரு ரெண்டு வாரம் செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கே தெரியும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை இல்லாத செய்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பலனும் கிடைக்காது. நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். தேங்க்யூ.